நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிறது மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்திய கவின் நடிப்பில் இளம் இயக்கத்தில் வெளியாகியிருக்கிற ஸ்டார் அப்படின்ற படத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அஃப்கோர்ஸ் அந்த ட்ரைலர் கட்டு, அதில் வந்து அந்த பிஜிஎம்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு. ஒரு ஸ்ட்ரக்லிங் பர்சன், சினிமாவில் ஜெயிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவனுடைய கதை அப்படின்றத பார்க்கும்போது ஏதோ இருக்குது. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுக்க போகுன்ற எண்ணத்தில் தான் இந்த படத்தை நம்ம பார்க்க போகிறோம். படம் அந்த ட்ரைலர் கட்டில் இருக்கிறதுனுடைய ஹானஸ்ட்டாக அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். அதாவது சினிமாவில் பரிமளிக்க வேண்டும், ஒரு நடிகனாக வர வேண்டும்னு கிராமத்தை விட்டு வந்த ஒருவர் தோல்வியை சந்திக்கிறார். ஆனால் அவர் வேறு வாழ்க்கையில் வேறு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார். இருந்தாலும் தன் மகனை சின்ன வயசுலேருந்து சினிமா ஆசை ஊட்டி நடிகனாக வேண்டும் ஆசைப்பட்டு அவனை நடிப்புக்காகவே தயார்படுத்துகிறார். அஃப்கோர்ஸ் அவங்க அம்மா அதற்கு எதிர்ப்பு, ஆஸ் எவ்ரி யங்ஸ்டர் நடக்கிற மாதிரி ஒரு இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. இருந்தாலும் ஆசை சினிமா மேலே இருக்குது. பல அவமானங்களை சந்திக்கிறாரு மகனும். பின்புலம் இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்து வாழ்க்கையில் அப்பாடா ஒன்னப்படி என்னப்படி அப்படின்னு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் விதி வேறு வகையில் அவருக்கு தாண்டவ மாட்டுது. வாழ்க்கையில் அவர் எல்லாத்தையும் இழந்து நிற்கிறார். இந்த நிலையில் தான் அவர் விதியை நொந்து கொண்டு தன்னையும் நொந்து கொண்டு ஒரு மென்டல் ட்ராமாவில் போயிடுறாரு. இதற்கு நடுவில் வேறு ஒருவர் அவர் வாழ்க்கையில் வராரு, ஒரு மாற்றம் வருகிறதா, சினிமாக்குள்ளே இருந்து சினிமாவை அவர் ஜெயிச்சாரா அப்படின்றது தான் கதையை நம்ம பார்த்தோம். இந்த சினிமாக்குள்ள சினிமான்றதை பல வருஷங்களாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ராமன் எத்தனடி ராமநாடி சிவாஜி காலத்திலிருந்தும், அஜித்துடைய முகவரி போன்ற படங்கள், அது தொடர்ந்து பல சினிமாவில் சாதிக்கணும்னு ஆசைப்படுற கதைகளை பார்த்துருக்கோம். அந்த வகையில் இந்த கதை கொஞ்சம் புதுசாகவே தான் இருக்குன்னு சொன்னால், பிகாஸ் இந்த மேக்கிங் அதை பண்ணியிருக்கிற விதம் நல்லாயிருக்கு. அஃப்கோர்ஸ் சொல்ல வந்திருக்கிற கருத்துக்கள் அது வந்து இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டருக்கு புரியப்படுற மாதிரி படத்தை சொல்லியிருக்காருன்னு நான் சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட் ஹாஃபில் நூல் பிடிச்ச மாதிரி கதை நகருதுன்னு சொல்லலாம். அதாவது ஒரு இளைஞன் தன்னை எப்படி தயார்படுத்திக்கிறான், தன்னை எப்படி ஆசைப்பட்டு தன்னை வளர்றான்னு கதை 1989 தொடங்கி 2024 வரைக்கும் டிராவல் ஆகுதுன்றதை நம்ம பார்க்குறோம். இந்த காலகட்டங்களில் தான் அவர் கல்லூரி நாட்களில் மாணவர்களோடு தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி தான் சினிமாவில் சாதிக்கணுன்ற வெறியோடு இருக்கிற காலகட்டம். அதெல்லாம் படத்தில் கொண்டு வருது. ஒரு அப்பா அந்த ஒரு ஏக்கம் ஒரு தந்தைக்கு இருக்குது, தன்னால் சாதிக்க முடியாதே தன் மகன் சாதிக்க வேண்டும் அப்படின்றதுனால அவர் என்னெல்லாம் பண்ண பார்க்குறான்ற விஷயங்கள்லாம் இந்த படத்தில் சொல்கிறாங்க. இந்த படம் மேஜராக ஃபஸ்ட் ஹாஃபில் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா, கவினுடைய எக்ஸ்ட்ராடனரி வேறு வேறு கிராஃபில் அவர் நடிச்சிருக்கக்கூடிய அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ப்ளஸ் யுவன் சங்கர் ராஜா மிகப்பெரிய பலம்னே சொல்லாங்க. பிஜிஎம்ல பட்டையை கலப்புறாரு. அந்த சாங்ஸ் அஃப்கோர்ஸ் ஒரு சர்ப்ரைஸும் வச்சிருக்காரு, அது ஸ்பாயிலர் அதை ரிவீல் பண்ண முடியாது. அதையும் தாண்டி ஒவ்வொரு பாடல்களும் ஃபஸ்ட் ஹாஃப்லேயே தாளம் போட வைக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த மட்டும் மகனின் ஆசைகளுக்கு குறுக்கே வராத ஒரு அப்பா, மகனின் ஆசைக்கு முட்டுக்கட்டு போடக்கூடிய அம்மா, இதை நான் நிறைய படங்களில் பார்த்துருக்கோம். அதை தாண்டி ஒரு கதாநாயகி முதல் ஹாஃபில் கதறி கதறி காதலிக்கிறாங்க, ஆனால் இவன் ஒன்றும் இல்லாத வெற்றிக்கு வழி கிடையாது, மென்டலி இம்பேலன்ஸ் ஆகணும்னு தெரிஞ்சவங்க விட்டு செல்கிற ஒரு கதாநாயகியாக பிரீத்தி முகுந்தன்றவங்க நடிச்சிருக்காங்க, நல்லாவே பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபில் வழக்கமான லூஸ் பொண்ணு கேரக்டரில் ஒரு கதாநாயகி வராங்க, எதுக்கு வராங்க, ஏன் வராங்க, ஏன் லவ் பண்ணுறாங்க, ஏன் இவனுக்காக உருகுறாங்கன்றதே தெரியாத அளவுக்கு ஒருத்தர் வந்து இவன் வாழ்க்கையில் ஒரு அங்கம் வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுதான் அதித்தி போகங்கர் அப்படின்ற மராத்தி நடிகை பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய பலம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இருக்கிற குமுறல், எனக்கு பிடிச்ச என் பேஷனை பர்சியூ பண்ணுறதா, வீட்டில் சொல்கிற விஷயங்களையும், என்னுடைய ஸ்பெஷலி மிடில் கிளாஸ் மாணவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அதெல்லாம் வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப அழகாக காட்டுறாங்க. செகண்ட் ஹாஃபில் நூல் பிடிச்ச மாதிரி சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு சிங்க சந்திக்க போகிற பிரச்சனைகளை காட்டுவாங்கன்னு பார்த்தா, செகண்ட் ஹாஃப் எங்கெங்கேயோ போகுது. அதாவது ஹைவேஸில் வேகமாக போகிற கார் திடீர்னு அப்படியே திரும்பி நம்ம மழை பெஞ்ச சென்னை ஊருக்குள்ள பம்பி ரயிலில் டம்மு டிம்முன்னு போனால் எப்படி இருக்குமோ, பல விஷயத்தை சொல்ல ட்ரை பண்ணுறாரு இளம் செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு சொல்லலாம். அதாவது சினிமாவை தாண்டி பர்சனல் ட்ராமா இப்படி போன்ற பல விஷயங்களுக்குள்ளே போயிடுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம் செகண்ட் ஹாஃபில். இருந்தாலும் அந்த இடத்துலையும் மறுபடியும் நான் சொல்கிற மாதிரி தான், முதல் ஹாஃபில் பிடிச்ச அந்த விஷயத்தை சொல்ல கடைசி கிளைமேக்ஸை கொண்டு வந்து சேர்க்கிறான்றதுனால ஒரு ஆர்வத்தோடு நம்ம படத்தை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். மறுபடியும் சொல்கிற மாதிரி படத்தினுடைய மிகப்பெரிய பலம் யுவன் சங்கர் ராஜான்றதுனால நம்மளை பல இடங்களில் வந்து சீன்ஸ் சுமாராக இருந்தாலும் அதை மறக்க வச்சிருது பேக்ரவுண்ட் ஸ்கோர். அண்ட் கவின், கவினை பொறுத்த மட்டும் சொல்லணும், 4-5 திரைப்படங்களே நடித்திருந்தாலும் கவினுடைய நடிப்பில் ஒரு நல்ல ஒரு பிரமிக்கத்தக்க ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா வேரிய ஷேட்ஸில் தன்னை அவர் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு இதெல்லாம் சொல்லலாம். இதில் எமோஷன் இருக்குது அவருக்கு, காமெடி இருக்குது, ரக்கட்னஸ் இருக்குது, அவர் ஏமாத்தம் இருக்குது. இந்த கேரக்டர் பொறுத்த மட்டும் எல்லா விதமான விஷயங்களையும் அவர் காட்டக்கூடிய வகையில் அவருடைய கேரக்டர் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எழுத்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அவருடைய கேரக்டர் நம்ம மனசில் ஒட்டிருக்கும். அவர் ஏன் பரிதவிக்கிறார், ஐயோ அவர் ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் வராமல் ஒரு மூன்றாவது ஆளாக வெளியிலிருந்து ஏதோ நடக்குதுப்பா ட்ராமா அப்படின்னு நம்ம பார்க்குற மாதிரி வச்சிருது அப்படின்றதான் ஒரு வருத்தம் இருக்குது. அஃப்கோர்ஸ் லால் சூப்பராக பண்ணியிருக்காரு, நம்ம எல்லாருக்குமே திரும்ப எப்படியா பட்ட ஆக்டர்னு. கீதா கைலாசம் பாலச்சந்திரனுடைய மருமகள் இந்த படத்தில் வந்து அவங்க அம்மாவாக பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து காமெடி அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் அங்கங்கே மெருகே வச்சிருந்தாலும் நூல் பிடிச்ச மாதிரி போயிருந்தா அவருடைய வாழ்க்கை குறிக்கோள் அதை அவர் அடைந்தாரான்றது சொல்லியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். நடுநடுவில் கிளை கதைகள்ன்றது நிறையா வந்து படத்துடைய சுவாரஸ்யத்தை கெடுத்துச்சு செகண்ட் ஹாஃபில் அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த படம் ட்ரைலரில் எக்கச்சக்கமாக ப்ராமிஸ் பண்ணிச்சு, அந்தளவுக்கு படத்தில் டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னா சில கேள்விகள் இருக்க தான் செய்து. பட் இருந்தாலும் இளனோட அந்த ஒரு வித்தியாசமான கதை அமைப்பு, அதை தாண்டி கவினுடைய மெனக்கடல் அப்படின்னு சொல்லலாம், பல விஷயங்களில் தன்னை வந்து உருக்கிட்டு 4வது 5வது படத்தில் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்கிறதையும் பாராட்டப்படுற விஷயமா இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தா மேக்கிங் நல்லா இருக்குது, கதை இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க பல இடங்களில், அண்ட் ஸ்டார் காஸ்டோட ஸ்ட்ராங் பர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிச்சயமாக இந்த படத்தை திரையரங்கில் பார்த்து ரசிக்கலாம். ஸ்டார் கவின் ஆக்டராக இருந்து ஸ்டாராக ஆயிருக்கார் அப்படின்றதில் மாற்று கருத்திலே. நன்றி, வணக்கம்.